லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை உச்சநீதிமன்றத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் மூல வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவரை வந்து எம்பியாக ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மக்களவை செயலகம் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்களா? சபாநாயகருக்கு நாங்கள் வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து கடிதம் எழுதியிருக்கோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து நான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு, நீதியரசர்கள் திரு காவை அவர்கள், நரசிம்மா, அதுக்கப்புறமா சஞ்சய்குமார், இந்த 3 நீதியரசர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை வந்து ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்த்தேன். இந்த தீர்ப்பானது ராகுல் காந்தியோட அரசியல் நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல வந்து மக்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு தீர்ப்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஜனநாயக நாட்டில் வந்து தேர்தல்ன்றது ஒரு திருவிழா. மக்களுக்கு உண்டான தலைவர் யார், மக்கள் யார் அவங்கள ஆளணும், அவங்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணுன்றதை தீர்மானிக்கிறது தேர்தல். அந்த தேர்தலில் இந்த வழக்கு, அதாவது டிஃபமேஷன் அவதூறு வழக்கு தொடர்ந்து, கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பதவி நீக்கமே செய்யலாம் அப்படின்றது வந்து ஒரு அபத்தமான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு அபத்தமான ஒரு முயற்சி, இந்திய அரசியல் வரலாறில் இல்லாத ஒரு அபத்தமான ஒரு முயற்சி நடக்கிற வேளையில் உச்சநீதிமன்றம் கரெக்டான தருணத்தில் தலையிட்டு இந்த நடவடிக்கையை வந்து தடுத்திருக்காங்க. இப்போ இதனால் இதற்கு வந்து என்ன, மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வயநாடு எடுத்துக்கும், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அங்கே இருக்கார். இப்போ ராகுல் காந்தி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, ரைட்டு. ஆனால் இப்போ அந்த பாராளுமன்ற தொகுதியில் பிரதிநிதித்துவம் இல்லை. மக்களோட கோரிக்கைகள் கேட்கறதுக்கோ இல்லை மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கோ ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஆல்ரெடி இந்த வழக்கால் ஒரு 5 மாதம் தள்ளி போச்சு. இன்னமும் வந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இழுக்கணும் போது, அப்போ பாராளுமன்றத்தில் வயநாடு மக்களுக்கு உண்டான கோரிக்கைகளோ இல்லை அவர்கள் பிரச்சனைக்கு பிரதிபலிக்காது. அந்த விஷயத்தை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த வழக்கானதை வந்து ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்திக்கு. இப்போ இதனால் என்ன நடக்கும்னா, வயநாடு பிரச்சனைகளையோ இல்லை ஒட்டுமொத்த மக்கள் பிரச்சனையோ பேசுறதுக்கு ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பு, மாறாக ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணத்தையும் சேர்த்து இந்த நீதிமன்றம் வந்து வழங்கி ஒரு நிவாரணம் தந்திருக்கு. இது முதல் பார்வை. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வரும்னா, ஒருத்தர் அவதூறாக பேசிட்டாங்க இல்லை டிஃபமேட்டரி செக்ஷன் வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் வருது அப்படின்னா என்னென்னா, ஒரு 5 மாதம் ஜெயிலு இல்லை ஒரு 6 மாதம் ஜெயிலு இல்லை ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் ஃபைனு இல்லை காலை முதல் மாலை வரலாம் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டு முன்னாடி நிற்கணும் இல்லை வந்து டிராஃபிக்கை வந்து சரி செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் தண்டனைகள்லாம் வரும். இவ்வளோ தான் இதோட ப்ரொவிஷன்ஸ். ஆனால் இதற்கு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அந்த 2 வருட கடுங்காவலை வந்து ஏன் கொடுத்தீங்க, இது எங்களுக்கு புரியலை அப்படின்ற அந்த கேள்வியையும் வந்து நீதியரசர்கள் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காவை அவர்கள் கேட்டிருக்காரு, இது விளக்கமே இல்லையா எதனால் இந்த தீர்ப்பு. இப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த தீர்ப்பானது தீர்ப்பு நீதியரசர்கள் தீர்ப்பின் அடிப்படையில் சட்டத்தில் இருக்கிற சரத்தின் மீது கொடுத்துருக்காங்கன்ற அவங்களோட பார்வை. பட் நீதிமன்றமே அதை குட்டு வைத்திருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லை, நீங்கள் உங்கள் சிந்தனையை சரியாக அங்கே பயன்படுத்தவில்லை, இதனுடைய பிரச்சனைகள் பின்விளைவுகள் தெரியாமல் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்கன்றதான் அதற்கு நுனி பொருள். அப்போது நீங்கள் வந்து மைண்டை யூஸ் பண்ணாமல் கொடுத்துட்டீங்க. இப்போ நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு வழக்குலையும் அவதூறு பேசிட்டாங்கன்னு 2 வருஷம் கொடுத்துட்டா என்ன ஆகிடும்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 8(3) ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 8(3) டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அப்போ அரசியல் கட்டமைப்பு இருக்குது பாருங்கள், அதுவே குளறுபடியாகும். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர், என் மீதும் வழக்கு அவதூறு வழக்கு போட்டு என்னை 2 வருஷத்தில் ஜெயிலில் போடலாம். அப்போ ஆர்டிகல் 19(1) ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பேச்சுரிமை இல்லை ஒரு கருத்து சுதந்திரன்றதுக்கு அதுக்கும் குறவில்லை நெருக்கிது. அப்போ இந்த ஒரு செக்ஷனை நீங்கள் சரியாக அங்கே தீர்ப்பு கொடுக்காததுனால பெரிய பெரிய இழப்புகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரன்றதை கோர்ட் முன்கூட்டியே கணித்து உச்சநீதிமன்றம் கணித்து இந்த ஆட்டத்தை வந்து கலைத்திருக்கு. பொதுவாழ்வு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை அது வந்து கரெக்டு. அதாவது இந்த வழக்கில் வந்து ராகுல் காந்தி நிரபராதி, அவர் பேசினது சரி அப்படின்ற அந்த வாதத்தை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. அவங்க கூடவே ராகுல் காந்திக்கும் ஒரு குட்டு வைத்திருக்கிறார்கள், பொது வாழ்க்கையில் இருக்கீங்க பார்த்து பேசுங்க, அவதூறு கருத்துக்கள் பரப்பக்கூடாது, நீங்கள் பேசுறது வந்து நாவடக்கம் தேவை அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து அவருக்கு வந்து விடுதலை அப்படின்ற அந்த துணி வரல. ஆனால் இந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இடைக்கால நிவாரணமே ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய வெற்றி தனிப்பட்ட முறையில். காரணம் என்னென்னா, இதற்கு முன்னால் இந்திய தண்டனை சட்டத்தில் 2 வருஷம் நீங்கள் தண்டனை வாங்கிட்டீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தண்டிக்கப்பட்டவர்களோட குற்றப்பின்னணி பாருங்கள்.
ஆசாம் கான் சொல்லிட்டு சமாஜ்வாதி பார்ட்டியில் கொலைகேசில் ஒருத்தருக்கு பதவி போயிருக்கு. லல்லு பிரசாத் யாதவுக்கு மாட்டுத்தீவன ஊழலில் பதவி போயிருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் இப்போ பதவி போயிருக்கு. அப்போ இந்த வழக்குகளும் ராகுல் காந்தி பதவி, அதாவது கொலைகேசு ஊழல் பண்ணது குற்றவாளி மிரட்டினது இதுக்கும் வந்து பதவி இழப்பு, ஒரே ஒரு கருத்து சொன்னதுக்கும் பதவி இழப்புனா அதை இந்த அந்த அந்த நீதி நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க? இரண்டுக்குமே ஒரே வகையான தீர்ப்பு, தேர்தலில் நிற்க முடியாது 6 வருஷத்துக்குன்னா அது வந்து ஒரு ஒரு நியாயம் இல்லையே. அந்த அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்து அதை சரி செய்துள்ளது. இப்போ இது வந்து அவதூறாக பேசியிருக்காரா, அந்த மோடி அவர்களோட அந்த கருத்தோட அங்கே இருக்கவங்க ஒத்து போகிறாங்கன்றது அது கீழமை நீதிமன்றம் வந்து அது விசாரிக்கும். கீழமை நீதிமன்றக்கும் இது வந்து ஒரு 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 உச்ச நீதிமன்றம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நடந்து கொண்டு ஒரு எடுத்துக்காட்டு இலக்கணமாக இருக்கிறது. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கீழமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன நினைப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இதை பார்த்துருக்கு, இனிமேல்ட்டு நம்ம இந்த கேஸை கேர்ஃபுல்லாக தாண்டோம், உச்சபட்சம் தண்டனை இதில் கொடுத்தோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வருது, அப்போ இதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ தான் இங்கே என்ன வருதுன்னா, அப்போ ராகுல் காந்தி தனிமைப்படுத்தப்பட்டு இந்த சட்டத்தின் கீழ் வேண்டும் என்ற அரசியல் சூழ்ச்சிக்காக பழிவாங்கப்பட்டாரான்ற அந்த ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் இதே ஒரே ஒரு நாள் அந்த தண்டனை வந்து குறைந்திருந்தால் ராகுல் காந்திக்கு பதவி போயிருக்காரு, பதவி தொடர்ந்துருக்கும். பதவி தொடர்ந்தால் வயநாடு பிரச்சனையை பேசியிருக்கலாம், பாராளுமன்றத்தில் அவர் ஒரு உறுப்பினராக தொடர்ந்துருப்பார், மோடி அவர்களை கேள்வி கேட்டிருக்கலாம், அதானியை பற்றி பேசியிருக்கலாம், மணிப்பூர் சம்பவம் பற்றி பேசிக்கலாம். இப்படி எந்த விதமான மக்கள் பிரச்சனையுமே ராகுல் காந்தி பேச விடாமல் முடக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலேருந்து சுருக்கமாக சொன்னால் தூக்கி எறியப்பட்டுள்ளார். அந்த விஷயங்களிலிருந்து ஒரு பாதுகாப்பு. இப்போது தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த நாளில் 24 மணி நேரத்துலேயே வந்து அவருடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டது. அதே மாதிரி இப்போ வந்து தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க, ஆனால் மக்களவை செயலகம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுமா, சபாநாயகர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு வந்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மன்வி ஒரு நேற்று ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது ஒருத்தர் பதவி இறக்குவதற்கு 24 மணி நேரம் தேவைப்பட்டது பாராளுமன்ற சபாநாயகருக்கு, ஆனால் பதவி கொடுக்கும் பொழுது அந்த பதவி பறிக்கப்பட்ட பதவியை திரும்பி அதே இடத்துல அவரை வைக்கிறதுக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, 24 மணி நேரத்தில் தான் பண்ணணும்னு நாங்கள் யோசிக்கல, ஆனால் 48 மணி நேரம் குறைஞ்சபட்சத்துலேயும் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதையும் மீறி அவங்க பண்ணனா அது அவங்க செய்கின்ற அரசியலோட ஆதிக்கம் தான், அது அரசியலாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லி கிட்டத்தட்ட அந்த கருத்து ஒரு நியாயமான கருத்து. உங்களுக்கு பிரச்சனை என்ன? நீதிமன்றம் தண்டித்து விட்டது ராகுல் காந்தியை, நீதிமன்றம் தண்டனை பெற்றவர் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர முடியாதுன்னு சட்டம் சொல்லுது, அது பிரகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ கோர்ட்டே அதே சட்டத்தின் மூலமாக என்ன எடுத்து, 2 வருஷம் செல்லாது, இந்த தீர்ப்பு சரியானதில்லை, இந்த தீர்ப்பை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், நீங்கள் மறுவிசாரணை பண்ணி அதுக்கு என்னவோ அது வழக்கு நீங்கள் பார்த்துக்கங்கன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கு. அப்போ அதற்கு பொருளுக்கு என்னென்னா, பாராளுமன்ற உறுப்பினராக ராகுல் காந்தி தொடரலாம் என்பது சட்ட ரீதியான பொருள். அப்போ அந்த அறிக்கையோ இல்லை அந்த ஆர்டர் காப்பி கைக்கு வந்த உடனே அவர் தொடரணும், அவர் பணியை அவர் செய்யணும், ஜனநாயக கடமையை அவர் செய்யணும். அதற்கு இப்போ இவங்க அரசியலில் எப்படி பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். நான் வந்து அவங்க அதை தள்ளி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, ஏன்னா ஒரு கருத்து சொன்னதுக்கே 2 வருஷம் பதவி தள்ளி. இப்போ நீங்கள் இப்படியும் யோசிச்சு பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி இது 2 விஷயமாக யோசிப்போம். மனிதாபிமானமாக பார்க்குறோம், பெருந்தன்மையாக பார்த்தோன்னா ஓகே, அவர் வந்து அவையில் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டு சொன்னிச்சு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கோர்ட்டு தண்டனையை கொடுத்துச்சு, அதனால் நாங்கள் அவர் பதவி ஏறிக்கணும், கோர்ட்டு ஓகே நிறுத்துச்சு, அதனால் நாங்கள் பதவி கொடுத்துட்டோம், அவர் பேசலாம் அப்படின்றது ஒரு நல்ல நாகரிகமான நடை. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர் முடிஞ்சு போச்சு, கோர்ட்டால் விடுதலை பண்ணப்பட்டார், இது ஒரு இயல்பான இது. இல்லை இவரை உள்ளே விட்டால் வந்து மோடிஜி அவர்களை கேள்வி கேட்பார், அதானியை பற்றி பேசுங்கள், மணிப்பூரை பற்றி பேசுங்கள், அதுக்கப்புறம் வேறு சில பிரச்சனைகள் பற்றி பேசுங்க, உக்ரைனில் வந்து நீங்கள் சமாதானம் பேச போனீங்களே, மணிப்பூர்லேயே உங்களால் சமாதானப்படுத்த முடியலையே, உள்ளூர் மக்களையே நீங்கள் எப்படி வந்து சர்வதேச மக்களை வந்து சமாதானப்படுத்துவீங்க, இந்த மாதிரி ஒரு சில கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாரு வச்சுக்கோங்க. அவையில் ராகுல் காந்தி அது அவையில் முன்வைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாகும், ஒரு சர்ச்சையாகும், ஒரு செய்தியாகும், மக்களை சிந்திக்க வைக்கும். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் தான் இப்போச்சு, இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் அது அப்படியே கலந்து வந்து ஆர்டர் காப்பி கையில் வரல, ஃபேக்ஸ் வரல, எடுத்த ஜெராக்ஸ் சரியில்லை, போய் ஒரிஜினல் காப்பி வாங்குவாங்க, சீல் இல்லை, சாப்பா இல்லை, என்ன வேணால் சொல்லலாம். இதெல்லாம் அன்றாட மக்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் சொல்கிற விளக்கம். நம்மளே இடைக்கால தடை தானே, நாங்கள் அந்த கோர்ட்டில் கேட்கணும், நாங்கள் ஒப்பீனியன் வாங்கணும், ஏஜி கிட்ட கன்சல்ட் பண்ணோம், இல்லை சாலிசிட்டர் ஜெனரலோட ஒப்பீனியன் கேட்கணுன்ற மாதிரி சொல்கிற இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபாநாயகரோட அந்த உச்ச வரம்பில் அடிக்கடி நம்ம தலையிட முடியாது. கோர்ட்டுக்கு எப்படி ஒரு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அவர் நினச்சா உடனே பண்ணலாம், இல்லைனா ஒரு 10 நாள் தூங்கி எழுந்துச்சு கூட அதுக்கப்புறமா கூட அவர் முடிவு எடுக்கலாம், அது அவரோட பர்வியூ, அவருக்கு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள். ஆனால் பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்,
கோர்ட்டு நிவாரணம் கொடுத்தும் அந்த நிவாரணத்தில் புண்ணியம் இல்லை, தர்மத்தை உடனே நிலைநாட்டணும்னு கோர்ட்டு நினைக்குது, ஆனால் அந்த தர்மம் தாமதமானாலும் பரவாயில்ல அப்படின்னு பாஜக கட்சி நினைக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கொள்வாங்க. இல்லை, இந்த நீதிபதிகளோட உத்தரவில் வந்து குறிப்பாக அவங்க சொல்கிறது ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க, பொலிட்டிக்கலி ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றாங்க, அரசியல் நாகரிகம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது பாஜகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கலாமா? ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்கும் சொல்கிற செய்தி. கோர்ட்டு வந்து இந்த மாதிரி இவங்க அவங்கள சொல்லிட்டாங்க, அவங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு ஆல்ரெடி லட்சக்கணக்கில் இருக்குது கோர்ட்டில் வழக்குகள் நிலுவைகள், புரியுதுங்களா? அதுக்கு நடுவில் இந்த மாதிரி அரசியல் ரீதியான அழுத்தங்கள், என்ன அந்த கருத்து சொல்லிட்டான், என் மதத்தை இதை சொல்லிட்டான், என் இனத்தை இதை சொல்லிட்டான், என் சாதியை அதை சொல்லிட்டான் அப்படின்லாம் வரும்போது என்ன ஆகிடுனா, இது வந்து மக்களால் உருவாக்கப்படுகின்ற பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை கிடையாது. புதுசாக இவங்களே இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை திசை திருப்புவதற்கு, மக்களை பிளவுபடுத்த, அது எந்த கட்சி பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு தேய்மானம், அது வளர்ச்சிக்கு உண்டான பாதை அல்ல, அது ஒரு தேய்மான அரசியல். அந்த தேய்மான அரசியலை பண்ணும்போது என்ன ஆகிடுனா, அது ஒரு வழக்காக பதிவுபட்டு வழக்காடுமன்றம் போகுது, அப்போ கோர்ட்டோட நேரம் வேலை விரயமாகும். அதை தான் வந்து அதனால் நாகரீகம் வந்து எல்லாருமே நான் வழக்கமாக பேசுன்றாங்க, எல்லாருமே வந்து கடின சொல் பயன்படுத்தாதீங்க, ஒரு ஒரு மென்மையான போக்கில் பேசுங்க, ஒரு கருத்து சொல்லாடல் மூலயமா நீங்கள் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த வாய்க்கு வந்ததை பேசுறது, இந்த தெருமுனையில் வந்து கத்திக்கிற மாதிரி, டீ கடையில் இல்லை குழாயடி சண்டையில் பத்துற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த கருத்தை நம்ம வரவேற்கணும், அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், அது வந்து பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸுக்கு, திமுக, அதிமுகன்னு இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே வந்து நாகரிகமாக பேச வேண்டும் அப்படின்றது அந்த கருத்து வந்து அது கண்ணியமான கருத்து. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து அது மீதான விவாதம் நடக்கிறதுக்கு, அதுக்குள்ளே ராகுல் காந்திக்கு அனுமதி கொடுக்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த இவங்க வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒருவேளை தோல்வி அடைந்தாலும், எப்படி இருந்தாலும் தோல்வி அடைய போகுது, இருந்தாலும் நாங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை பேச வைத்தால் போதும்ன்றது தான் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய கோரிக்கையாக இருக்குது, எதிர்பார்ப்பாக இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு படமோட ஓப்பனிங் சீன் மாதிரி வரும். ராகுல் காந்தி அன்றைக்கி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆரவாரம் இருக்கும். இப்போவே வந்து இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பாகுபலின் போஸ்டர் ஓட்டுறாங்க, இன்னொருத்தர் கேஜிஎஃப் மாதிரி ஓட்டுறாங்க, இன்னொன்று தமிழகத்தில் கும்பம் வந்துட்டான், இனிமேல் இறங்கி அடிக்கப்போ, அந்த மாதிரிலாம் வந்து இளைஞர்களோட அந்த பட்டாளம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ பாராளுமன்றத்தில் எப்படி இருக்குன்னா, ராகுல் காந்தி வரும்போது மொத்த எதிர்கட்சியும் வந்து, இப்போ ஒன்றும் இல்லை, நிவாரணம் வந்தது ராகுல் காந்திக்கு, அந்த இடத்துல ஆம் ஆத்மி தோழர்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேற்று ஏஐசிசி ஹெட்குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாடி கொடி, ஆம் ஆத்மியோட கொடி, அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸில் ஒர்க்கர்ஸ் காடஸு, அவங்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கு தலைவர் வந்து மம்தா பானர்ஜி, எங்களுக்கு தலைவர் கெஜ்ரிவால், ஆனால் ராகுல் காந்திக்கு இந்த நிவாரணம் வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ மேலே தலைவர்கள் வந்து ஒன்று சேரலை, கீழே தொண்டர்கள் ஒன்று சேர், இதுதான் வந்து பாஜக மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும். தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க, தலைவர்கள் மாறிக்கிட்டு இருப்பாங்க, பட் தொண்டர் வந்து கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இருக்கக்கூடியவன், காசுக்காக பணத்துக்காக விலை போகிறவர்கள் தொண்டர் இல்லை. தொண்டர்களோட எண்ணம் வந்து இந்த கொள்கை மீது எனக்கு உடன்பாடு, இந்த கொள்கை இருந்தால் நல்லா இருக்குன்றது நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது, மாட மாலையில் கூட கோபுரத்தில் கொண்ட வச்ச லைட்டு போடணும்னு எல்லா தொண்டனுக்கும் ஆசை கிடையாது. அந்த அடிப்படையில் நின்று கூக்குரல் கொடுக்கக்கூடிய அந்த தொண்டரை ஒன்றிணைந்துட்டான்னா, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. கிட்டத்தட்ட அந்த விஷயம் களத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சொன்னாங்க, பிரதமர் வேட்பாளரே இல்லை அப்படின்னா, இப்போது தேர்தலில் நிற்கலாம். இப்போது ராகுல் காந்தி இதுக்கு அடுத்து தண்டனையை பெற்றாலும் கூட 2 வருஷம் கிடைக்காது, ஏன்னா 2 வருஷம் உச்சகட்ட தண்டனை, இதற்கு விளக்கம் தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம், அதற்கு விளக்கம் இல்லைன்றது தான் பொருள். அப்போ அடுத்து வர நீதியரசர்கள் வந்து ஐயோ நம்ம இதையே திருப்பி பண்ணால் நமக்கு சிக்கலாயிரும், ஆல்ரெடி வந்து இதை ஸ்குவாஷ் பண்ணி ஸ்டே கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு இருக்குது. அதனால் வந்து தண்டனை குறைப்பார்கள். தண்டனை குறைக்கும் போது என்ன ஆகிடுனா, பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி போட்டியிடலாம். அப்போ போட்டியிடலாம் போது தேர்தல் அரசியலில் அவர் இருப்பார், அது ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகிடும், அப்போ தொண்டர்களுக்கு அது ஒரு எழுச்சி. அதனால் அது வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுச்சியை அந்த மாதிரி தான் அது கொடுக்கும். இப்போ பிரதமர் மோடி நம்பிக்கை தீர்மானத்தின் மீது விவாதத்தில் அவர் பேசுவாரன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக பேசுவாரா பேச மாட்டாரான்றதை தாண்டி, அவர் எவ்வளோ சீக்கிரமாக பேசுகிறாரோ அது அவருக்கு நல்லது. காரணம், இது வந்து மக்கள் பிரச்சனை, இது வந்து ஏதோ அரசியல் சூட்சுமம் அப்படி இல்லை. காரணம், அங்கே ஆளுகின்ற அரசு பாஜக அரசு மணிப்பூரில், மத்தியில் இருக்கிறது நீங்கள். இதே நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தால் இந்த நேரம் ரோட்டில் படுத்துக்கிட்டு கையும் காலையும் வச்சு ஐயோ அம்மா அப்பா ஐயோ அம்மா அப்பா நீங்கள் கத்திருப்பீங்களா, கத்தி நாடு என்ன நிலைக்கு போகுதுன்றதை பாருங்கள். செத்துறவங்க சாவுறவங்க என்ன ஜாதினா இருந்துட்டு போட்டால் என்ன மதனமாக இருந்துட்டு போகிறோம், மனிதர்கள் அவங்க உடம்ப நீங்கள் கிள்ளி கீறீங்கன்னா ரத்தம் வரும், உங்கள் கையை கிள்ளி கீறீங்கன்னா ரத்தம் வரும். இப்போ அடிப்படையில் நம்ம எல்லாமே மனிதர்கள், ஃபஸ்ட்டு மனிதாபிமானத்தை குறைந்தபட்சம் ஃபஸ்ட்டு மனிதாபிமானத்தை காப்பாற்றும். அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து வன்முறை, ஃபஸ்ட்டு மணிப்பூரில் ஆரம்பிக்குது, அப்புறம் மீசோராமில் போகுது, இம்பால் வழியாக ஐஸ்வால் போகுது, மீசோராமில் போகுது, அப்புறம் இப்போ ஹரியானாவில் வேறு ஒரு பிரச்சனை வருது, அப்புறமா வந்து உங்களுக்கு இடம் குருகிராம் அங்கெல்லாம் ஒரு சில வன்முறைகள் பிரச்சனைகள் வருது, அப்புறம் ஒரு ஒரு ரயில் போகும்போது ரயிலில் வந்து ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுடுறாரு.
இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மக்கள் மீது தொடுக்கப்படுற ஒரு வெறியாட்டம், புரியுதுங்களா? இதில் வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் தான் சாகுறாங்கன்னு கிடையாது. அந்த குண்டு மாறி போகும்போது ஒரு இந்துவும் சாவான், அந்த குண்டு திரும்பி போகும்போது ஒரு கிறிஸ்துவனை தாவும். தீக்காராம்னு ஒரு அதிகாரியே, ஆமாம், தீக்காராம் சொல்லிட்டு ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் கான்ஸ்டபிள் இறந்து போகிறார், ஒரு எஸ்ஐ மேலே இருக்க அதிகாரி போலீஸ் அதிகாரி இறந்து போகிறார். நான் என்ன சொல்லுறேன்னா, நான் இதை வந்து சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பார்க்கல, நான் ஒரு இந்திய செத்து போயிட்டான் தான் அங்கே பார்க்குறேன். எனக்கு அதோட முடிஞ்சு போச்சு, எனக்கு ரெண்டே வழி தான் அந்த விஷயத்தில். ஒரு பத்திரிகைக்காரனா ஒன்று, ஒருத்தன் ஒரு மனிதன் செத்து போயிட்டான் உலகளாவியில் பார்க்கும்போது, இன்னொன்று ஒரு இந்தியன் செத்து போயிட்டான். நம்ம அதுக்குள்ளே உட்புரிவுக்கு போக வேண்டாம். ஒரு உயிருக்கு உண்டான குறைந்தபட்ச மரியாதை நாகரிகமான விஷயத்தை வேண்டி தான் அவங்க கேள்விக்கு எழுப்ப போகிறாங்க. என்ன பண்ணீங்க? இதற்கு முன்னாடியும் பாருங்கள், ரயில்வே விபத்து ஆச்சு, ரயில்வே விபத்தில் அவ்வளோ பேர் இறந்தாங்க, அதற்கு உண்டான அழுத்தம் வந்துச்சா? புலவாமாவை எவ்வாறு அரசியல் பண்ணீங்க? புலவாமாவில் செத்தது எத்தனை பேர், ரயில்வே விபத்தில் செத்தது எத்தனை பேர், ஆனால் எவ்வாறு அரசியல் பண்ணீங்க? நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெரியதாக பேசப்படவில்லை. இன்றைக்கி அதை மறக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ எல்லாமே பண்ணியாச்சு, போனது மனித உயிர். அப்போ மனித உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லைன்னும் பொழுது அது என்ன மாதிரியான அரசியல்? அந்த அரசியலில் நாங்கள் பேச மாட்டோம், மௌனமாக இருப்போம். நாங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் தான் பேசுவோம், லாங் டேர்ம் டியூரேஷன் பேச மாட்டோம், முதல்ல பேச மாட்டோம், கடைசியில் தான் பேசுவோம். என்ன படமாக எடுக்கிறீங்க? எதிர்கட்சிகள் வந்து மணிப்பூர் விஷயத்த வந்து சூழ்ச்சியாக கையாளுறாங்க, அந்த சூழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி சிக்க வைக்க பார்க்குறாங்க, நான் சிக்க மாட்டார் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், காங்கிரஸ் கட்சி ஊழல் பண்ணுது, கோல்கேட் ஊழல் அவங்க பண்ணாங்க, 2G ஸ்கேமில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டெலிகிராஃப் நேஷனல் ஹெரால்டு கேஸில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, அமலாக்கத்துறையால் தேடப்படுறாங்க, ஏர்செல் மேக்சிஸ் ட்ரீம் பிரச்சனைக்கு, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். காங்கிரஸ் கட்சி புனித கட்சி, ஊழல் இல்லாத கட்சி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது நிறைய பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஒரு சில பேர் வந்து தேர்தலில் வந்து நிற்க முடியாத அளவுக்குலாம் நிலைமை சென்று இருக்கு. அது வேற, இந்த மணிப்பூர் விஷயத்தையே அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அபத்தமான ஒரு இது. அவங்க என்ன துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்து அமிச்சாங்களா, இல்லை கல்லை எடுத்து அடிக்க சொன்னாங்களா? அது இல்லை அவங்க வேலை. இதை தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து வெறுப்பை ஊக்குவிக்கிறீங்க, அந்த வெறுப்பால் நான் வந்து நிறைய இழந்திருக்கேன், என் பாட்டி இழந்திருக்கேன், என் அப்பாவை இழந்திருக்கேன், துண்டு துண்டாக வெடிஞ்சு போயிருக்காங்க, என் பாட்டனார் வந்து 15 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார், இந்த பிரச்சனை என்னன்னு தெரியும், இதை அன்பாலையும் மக்களை ஒருங்கிணைக்கிறதால தான் முடியும், விவாதத்தால் தான் முடியும், வன்முறையாலேயோ இல்லை வெறியினாலேயோ முடியாது, நம்ம மனிதர்கள் அன்பை பேணி காக்கணும், நாசுக்காக இதை விட நாகரிகமாக ஒருத்தர் என்னங்க சொல்ல முடியும்? ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, என் குடும்பத்தில் இழவு விழுந்துருச்சு, இதனால் இது இதோட பிரச்சனை எனக்கு தெரியும், இதோட ஆழம் எனக்கு தெரியும், இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கங்கே கொந்தளிக்கும், இதை நம்ம பண்ணக்கூடாது, இந்தியான்ற அந்த சித்தாந்தம் உடையும், மக்களாகிய நாங்கள் வேறுபடுவோன்றதை சொல்கிறார். இதை புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் அதை உடனே பேச போகிறீங்க. இல்லை, என்னை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது, எனக்கு 300 இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் மேலே இருக்காங்க, நாங்கள் வந்து ஆட்சியை தோக்கலை, குஜராத்தில் சிஎம் ஆனதுலேருந்து நான் தோல்வியை பார்க்காத ஒரு பிரதமர் நான் அப்படின்னு தலைக்கு சிந்தனை இருந்து நீங்கள் வந்து பேச மாட்டேன் மௌனமாக இருப்பானா, அது உங்களுக்கு தான் கெட்டது. அவர் பேசுவாரா பேச மாட்டாரா அது இப்போவும் தெரில, ஆனால் எப்போ பேசுவார்னா மங்கி பாத்தில் பேசுவார், அது எனக்கு நன்றாக தெரியும். அப்புறம் ஒரு 4 மைக் இருந்தால் அந்த மைக் முன்னாடி பேசுவார், அங்கே பத்திரிகைக்காரர் இது பேசுவார், வெளிநாடு போனால் பேசுவார், ஊரெல்லாம் பேசுவார், ஆனால் அவரோட அவரே கட்டின பாராளுமன்றத்தில் அவரே வந்து பேச மாட்டாரா? இதை விட வேறு என்ன உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு? இந்த அரசு ஏழைகளுக்காக பாடுபடுகிற அரசுன்னு மோடி சொல்கிறாரு. செத்தவங்களாம் என்ன குபேரர்கள், பணக்காரர்கள், அதானியோட உறவினர்களா மணிப்பூரில்? அவர்களும் ஏழைகள் தான், ஏன் அந்த ஏழைகளை பற்றி பேச மாட்டிங்களா? மக்கள் தாங்க அவங்க, அவங்களும் உங்களை ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எல்லா குக்கி இனத்தரும் 100 விழுக்காடு காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லை வேறு மாற்று கட்சி தான் பண்ணுறோம், பிஜேபிக்கு ஒருத்தன் கூட போட்டிருக்க மாட்டான், பிஜேபி எம்எல்ஏ உங்கள் கட்சியாக வேறு எந்த கட்சி? ஸோ மக்களுக்கும் பேச மாட்டீங்க, உங்கள் கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் தலையில் காயப்பட்டு கோமாவில் போய் நடைபயணமாக இருந்தாலும் அதை பற்றியும் பேச மாட்டீங்க. என்ன தான் அவங்க பிரச்சனை? கரன்ஷா கொடுத்துருக்காங்க, கரன்ஷா கொடுத்துருக்குறாங்க, எதையுமே பேச மாட்டேன்னா என்னங்க? ஊராமுட்ட அரசியல்லாம் பேசுகிறீங்க, உலக அரசியல்லாம் பேசுகிறீங்க, உள்ளூர் அரசியல் பேச மாட்டிங்களா? எதிர்கட்சியாக இருந்தப்போ நல்லா பேசுனீங்களா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேங்க, இவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த முன்பின் அப்படின்றது, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கங்களை வந்து மற்ற மாநிலத்தில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த திட்டத்துக்கு வந்து ஐயா ரவிச்செல்லம் சொல்லிட்டு ஒருத்தர் கமிட்டி மெம்பரெல்லாம் போட்டாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சிங்கம்லாம் ஒரே இடத்துல இருந்தால் இதுக்கு நோய்வாய் வந்து இறந்து போயிடும், பக்கத்தில் இருக்க மத்திய பிரதேசத்தில் இல்லை பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மாநிலத்துக்கெலாம் நம்ம கொடுத்தோன்னா சிங்கமும் உற்பத்தியாகும், இனவிருத்தியாகவும், நம்ம இந்த ஜனத்தொகையை காப்பாற்றிக்கலான்னு ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அதெல்லாம் செவிசாய்க்கவே இல்லை. காரணம் என்னென்னா, சிங்கன்றது குஜராத்தில் ஒண்டி தான் இருக்கணும், மேரா ப்ரைடு இது, இது வேறு எந்த மாநிலத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. யார்? குஜராத் அரசாங்கம். குஜராத் அரசாங்கம்னா உங்களுக்கு புரியும், விட்டுட்டாங்க.
அப்புறம் எங்கேயோ இருந்து சிவிங்கி புலியை கொண்டு வராங்க, எங்கே ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்து பலகாயிரம் கோடி 100 கோடி கிட்டத்தட்ட முதல் செலவே பண்ணப்பட்ட மாதிரி தகவல். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பொதுமக்களோட வரி பணத்தில் தான் அந்த திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த சிவிங்கி புலி ஒன்று ஒன்றா சாகுது. 4000 சதுர அடியில் இருக்க வேண்டிய சுவிங்கி புலிக்கு கிட்டத்தட்ட 400-500 ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுத்தோன்னா அதுக்கு பத்தலை, சூடு. அது ஆப்பிரிக்காவில் காட்டில் ராஜா மாதிரி இருந்தது எத்தனை வந்து இங்கே கூஜா மாதிரி ஒரு சின்ன இடத்துல விட்டோன்னா அதுக்கு பத்தலை, வயிற்று போக்குவாகுது, அந்த ஹீட்டு ஒத்துக்கலை, ஒன்று ஒன்றா சாகுது. இதெல்லாம் என்ன புரிதல்? இங்கே இருக்கிறத எடுத்து பிரித்து கொடுத்துருந்தா இந்த இப்போ சிங்கத்தை வந்து எல்லா மாநிலமும் இருக்கும், மக்கள் பார்த்துருப்பாங்க, செலவு இருக்காது, தேய்மானம் இருக்காது. சொல்கிறவங்க சொல்ல பேச்சை கேட்காம இவங்க ஒரு திட்டத்தை செஞ்சு அந்த திட்டம் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டால் பாதுக்கு மானிட்டர் பண்ண முடியும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ என்னென்னா இவங்க கேட்குற மனநிலையில் இல்லை. அப்போ மனிதர்கள் மீதும் அந்த அக்கறை எவ்வளவு தான், இந்த மாதிரி மிருகங்கள் மீது வரும்போதும் இந்த பார்வை இவ்வளவு தான். இல்லை, அதிகாரிகள் நியமனம் செய்கிற அந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்ட பொழுது டெல்லி அதிகாரம் பற்றி, அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு, நீங்கள் வந்து டெல்லி அரசுக்கு துணை போகாதீங்க, அவங்க செய்கிற ஊழலுக்கு துணை போகாதீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால, ஏன்னா பிரதமர் மோடி தான் மீண்டும் வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு தயாநிதி மாறன் வந்து, நாங்கள் தான் இது 2024 அங்கே நாங்கள் இங்கே இருப்போம், நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி பார்க்குறது அவங்களுடைய கான்ஃபிடென்ட், எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் கொஞ்சம் அவ்வளோ எக்ஸ்டம்போர் பேசக்கூடியவர் இல்லை, பேசியிருக்கார். அது ஒரு நல்ல கருத்து தான், அது வரவே இருக்கணும். இங்கே பிரச்சனை என்னென்னா, சமீப காலமாக திமுக வந்து ஒரு கொள்கை ரீதியாக தான் பேசுது, பாஜகவை வந்து தீர்க்கமாக எதிர்க்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனம் நான் உட்பட பல பத்திரிகையாளர் வைத்திருக்காங்க. அந்த தொடர்கள் கதையில் பார்க்கும்போது இந்த கருத்து வந்து ஒரு ஆக்ரோஷமான கருத்து தான். அதை நம்ம வந்து அரசியல் ரீதியாக வரவேற்கணும். ஏன்னா கேள்வி கேட்கும், ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கும், அது யார் வேணால் கேட்கலாம், எதிர்கட்சி குறிப்பாக கேட்கணும். அந்த வகையில் அது புரியுது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, டெல்லியில் எல்லா கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதாவது ஆர்மி உங்கள் கண்ட்ரோல், ஏர்ஃபோர்ஸ் உங்கள் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நேவல் உங்கள் கண்ட்ரோல், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட, சென்ட்ரல் ஜிஎஸ்டி டேக்ஸ் நீங்கள் தான் வாங்குறீங்க, ரயில்வே துறை உங்கள்கிட்ட தான் இருக்குது, கனிம வளம், அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு முக்கியமான எஜுகேஷன் சம்மந்தமான அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. 80-83 விழுக்காடு சரத்துகள், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில் இடத்துல தான் வந்து மத்திய அரசு. புலிகள் சரணாலயமாக ஒரு இடத்த நீங்கள் ஒரு மாநிலம் அனௌன்ஸ் பண்ணனா கூட அதற்கு பர்மிஷன் வந்து எங்கே வாங்கணும்? மத்திய அரசுக்கிட்ட வாங்கணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருந்தும் கூட அந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங் போடுறதுல வந்து மாநில கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அதையும் பிடுங்க பார்க்குறீங்க. அப்போ எல்லாத்தையும் பிடுங்கி வைத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டிட்டீங்களா? மணிப்பூரில் எல்லாம் அமைதியாக்கிட்டீங்களா? இப்போ டெல்லியில் தான் பிரச்சனையா? வேறு எங்கேயுமே பிரச்சனை கிடையாதா? ஊழலன்றதை தடுப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் கைது செய்வதற்கும் 1000 சட்டம் வந்துருச்சு. இந்த ஆர்டினன்ஸ் பில்லில் போட்டுட்டால் நாங்கள் ஊழலை ஒழிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஊழல்வாதியை கூட கூட்டணியில் வச்சுருக்கிறீங்கள, சரத்பவாரோட சொந்தக்காரர் அஜித் பவார் என்ன சொன்னீங்க? கோடிக்கணக்கில் கபலீகரம் பண்ணிட்டார் ஊழல்வாதின்னு சொன்னீங்க. பக்கத்தில் இங்கே நெருக்கத்தில் வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதெல்லாம் தள்ளி விடுங்க. ஏக்நாத் சிண்டே என்ன புனிதரா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ மத்திய அரசோட டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை ரைடெல்லாம் செய்யலையா? கூட்டணியில் தானே வச்சுருக்கிறீங்க. சுவேந்த அதிகாரி யார்? அவர் நான் ஃபாதர் ஆவர், அவர் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லையா? அவர் நான் புனிதரா? அவர் எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்க? அவர் மீது வழக்கு போட்டது யார்? நீங்கள் தான். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அதாவது நீங்கள் இதெல்லாம் வச்சு பண்ண தெரியுது. அப்புறம் இந்த டெல்லியில் இதுக்கு வந்து இது ஒரு ஒரு இது மக்களுக்கு புரியும் இல்லையா? இது ஓரளவுக்கு தெரியும் இல்லை மக்கள்னா இந்த கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து மீனாட்சி லேக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க வந்து பேசுகிற பொழுது எதிர்கட்சியை கோஷம் பண்ணுறதுக்காக வந்து அமைதியாக இருக்கீங்களா இடி அனுப்புவா அப்படின்னு கேட்டது ஒரு சர்ச்சையாச்சு. குறிப்பாக பிஜேபி தலைவர்கள், அது வந்து உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கலாம், அல்லது வந்து ஹரியானா முதல்வராக இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் வந்து அப்பாவி இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட பாதிக்கப்படலை என்னுடைய ஆட்சியில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புல்டோசர் விட்டு இடிக்கிறதெல்லாம் வந்து யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் வீட்டை நம்ம இடிக்கிறோம், யார் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்களோ அவங்கள வீட்டு இடிக்கிறோம்னு சொல்கிறாரு. இதே ஹரியானாவில் வந்து ஏன் இப்படி ஒரு கலவு நடக்குது, என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாது, எங்ககிட்ட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய பேச்சு? 3 முன்னணி பாஜக தலைவர்களுடைய கருத்துரைகளை நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தரோட மனநிலை பார்ப்போம். சகோதரி மீனாட்சி லேக்கியோட அந்த கருத்தை வந்து எனக்கு வந்து அது உண்மையிலே ஒரு சிரிப்பு தான் வருது, ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு வருது. நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாஷையில் சொல்லணும்னா அது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி. அது எப்படின்னா,
ஒருத்தங்க கருத்து சொல்லணும் இல்லை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா மாற்று கருத்து சொல்லணும், சொல்லுக்கு சொல்லு சொல்லணும், விவாதம் பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து புள்ளி விவரங்கள் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அமைதியாக இருக்கிறீங்களா இல்லை இடி அனுப்பிட்டாங்களா? ஆல்ரெடி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அமலாக்கத்துறையும் உங்கள் கூட்டணியில் இருக்குது, சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸு வருமான வரித்துறையெல்லாம் உங்கள் கூட்டணியில் இருக்குதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த தெருமூன சண்டைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டிங்கன்னா அவனா போனால் இங்கே இரு நான் போய் எங்கள் அண்ணன் அனுப்புகிறான்பான். அந்த மாதிரி உங்களை போட்டு அங்கே வந்து கருத்தால் உங்களை ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமைதியாக இருக்கிறீங்களா இல்லை எங்கள் அண்ணன் இடி அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு 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 நகைச்சுவை, ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கருத்தாக அதை நம்ம கடந்து போயிடலாம். இரண்டாவது கருத்து ஐயா திரு யோகி ஆதித்யநாத், அதாவது எங்கள் ஆட்சியில் வந்து எந்த விதமான இஸ்லாமியரவர்களுக்கும் பாதிப்பு இல்லை, எல்லாருக்குமே வந்து அமைதியாக தான் இருக்குது அப்படின்றது வந்து அவர் எதற்காக அப்படி சொல்கிறாருன்னு தெரில. இந்த கருத்து சொல்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க, இந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கனாலுமே அப்போ அங்கே ஏதோ புகஞ்சிருக்கு, நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏன் இந்த கருத்தை சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும்? என்னுடைய ஆட்சியில் இல்லை பாஜக ஆட்சியில் உத்தரப்பிரதேச மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அனைவரும் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களே அந்த இந்திய அரசியல் சாசனம் அதன்படி நீங்கள் சரியாக நடந்துக்கிறீங்க, இல்லை குறைந்தபட்சம் பகவத்கீதையின் படி நீங்கள் நடந்துக்கிறீங்கனாலும் இந்த கருத்தை சொல்லலாம். பகவத்கீதையில் என்ன சொல்லுது? எல்லாரையும் நேசிங்கன்னு தான் சொல்லுது, எந்த உயிரையும் துன்புறுத்தாதீங்க, யாரையும் வந்து ஒரு ஒரு பயத்தில் அச்சத்தில் வைக்கணும்னு சொல்லலை, எந்த ஒரு ஒரு மத நல்லிணக்க புத்தகங்களும் அதை சொல்லலை. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிற பகவத்கீதையும் நீங்கள் புரிஞ்சிக்கல, நீங்கள் அரசியல் அமைப்பு சாசனம் எதன் பேரில் நீங்கள் வந்து முன்மொழிஞ்சு பதவியேற்றுறீங்களோ அதுவும் புரியாமல் ஒரு அரசியல் பண்ணதுனால தான் இஸ்லாமியர்கள் பாதுகாக்காக இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர்கள் கூட எங்கள் ஆட்சியில் தாக்கப்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பார்க்கணும், செய்தித்தாள்லாம் படிக்காமல் இல்லை, செய்தித்தாள்லாம் அன்றாட வருது என்ன அங்கே பிரச்சனை நடக்குது, எப்படி கிராமம் கிராமமாக மக்களை அடித்து காயப்படுத்துகிறாங்க, மாட்டு இறைச்சினால் எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து தாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறதுன்றது அதான் அரசியல்வாதி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிடலான்னு ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, அது மாதிரி. இப்போ மூன்றாவது ஐயா ஹரியானா முதலமைச்சர் கட்டர் அவர்கள், அவருமே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தவறுகள் நிறைய ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கவனச்சிதறல் வரும், என்ன பேசணும்னு தெரியாமல் எதனா பேசி விட்ருவீங்க. பசுக்களை வந்து இஸ்லாமியில் சேர்த்து பாதுகாக்கணும், இல்லைங்க பசுக்களை இஸ்லாமியர்கள் சேர்த்து பாதுகாக்கிறாங்க வளர்க்குறாங்க, இல்லை அப்புறம் தேவைப்பட்டால் அவங்க சாப்பிட்றாங்க, அப்படி பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீந்துரும்ன்றாரு. இல்லை இல்லை, அதாவது இங்கே வந்து பசுக்கள் தான் முக்கியமாக மனிதர்களை விட, ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்ல, நீங்கள் மனிதர்களை பாதுகாங்க, அப்புறம் மனிதர்கள் பசுக்களை பாதுகாப்பாங்க. பசு பாதுகாக்கப்பட வேண்டிய பிராணி தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? பாதுகாத்துக்கோங்க வச்சுக்கோங்க, பசு சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், சாப்பிடாதவங்க பாதுகாக்கட்டும், இவ்வளோ தான். அதில் ப்ரே ப்ரெடேட்டர் ரிலேஷன்ஷிப்புன்னு வாங்க ஆங்கிலத்தில், எதுவுமே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனை, எதுவுமே அந்தந்த அளவில் இருக்கணும், யாவும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் நன்மையே. சிங்கம் பிடிக்குதுன்றதுக்கோசரம் நிறைய சிங்கம் வச்சிங்கன்னா என்ன ஆகும், நாடே சுடுகாடு ஆகிடும். சிறுத்தை எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். அது மாதிரி மாடு பசு மாடு இருக்க வேண்டிய இடத்துல அது இருந்தால் அதுக்கும் நல்லது. இது வந்து ஒரு சிஸ்டம், இதுக்கு போயிட்டு இது வந்து ஒரு ஒரு படித்த ஒரு வெட்டினரி டாக்டரும் வெட்டினரி ப்ரொஃபஸர் இதற்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு முதலமைச்சர் வந்து நீங்கள் பசுக்கள் பாதுகாத்தீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சிடும்ன்றது என்ன ஒரு அபத்தமான கருத்து. இன்னொன்று பாருங்கள், எல்லாருமே பாதுகாக்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் இந்த கருத்து சொல்கிறதுக்காக நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, குறைந்தபட்சம் ஒரு உயிர் போகுது அப்படின்னா உங்கள் மனசு அங்கே துடிக்கணும், ஏன் அந்த உயிர் போச்சு, எதனால் அங்கே வந்து அந்த சொந்தங்களுக்கு வீடு போச்சு, பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு போச்சு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்குது, இதற்கு யார் காரணம், அங்கேருந்து தானே நீங்கள் யோசிக்கணும், எப்படி அது உங்களால் பிரித்து பிரித்து பார்க்க முடியுது? அப்போது இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு சில கட்சி நடத்துகிறாங்க, மத ரீதியான கட்சி, அப்போ அவங்க வந்து அவங்க மதத்துக்கு உண்டான ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அப்போ நீங்கள் வந்து உங்கள் மதத்துக்கான ஒரு கட்சி நடத்துகிறீங்க, அப்போ இங்கே ரெண்டு பேருமே மதவாதம் தானே பண்ணுறீங்க, எங்கே இங்கே மக்களாட்சி பண்ணுறீங்க, யார் மக்களாட்சி பண்ணுறீங்க? மக்களை என்றைக்கு வந்து ஒரு 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 மொழி ரீதியாகவோ இல்லை ஒரு இன ரீதியாகவோ இல்லை அதெல்லாம் கூட வேணாங்க, மக்களாக என்றைக்கு பார்க்க போகிறீங்க? நாகரிக உலகம் இது, ஒரு மனுஷன் ஃபெலோ பீயிங், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும் இருக்கும். அப்போ இதுதான் இவங்களோட பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அன்றாட அரசியல் பண்ணுபவர்கள், அரசியல் ஆளுமைகள் அல்லன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆப்ரஹாம் லின்கன், சாக்ரட்டிஸ், மகாத்மா காந்தி, அறிஞர் அண்ணா, இப்போ இவர்களோட அந்த தரத்தில் நான் ஒப்பிட்டு வைக்கும்போது நான் இவர்களுக்கு புராண புத்தகத்தில் இடம் இருக்காது, ஒரு சில புத்தகத்தில் இருக்கும், இவ்வாறுலாம் இருந்தாங்க மக்கள் செத்தப்போ எல்லாரையும் பாதுகாக்க முடியாது, பசுவை பாதுகாக்கிறதா என் வேலை, இஸ்லாமியர்களுக்கு எனக்கு எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இப்படின்னு கை கழுவிட்டு போனவங்கன்ற அந்த கருப்பு விஷயங்களும் வரும், அந்த மாதிரி புஸ்தகத்தில் இவங்க பேரெலாம் வரும். பட்
மக்கள் எண்ணோட்டத்துலேயும் அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு வந்து புகழ் இருக்காது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.